நகையை அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. அதுக்கு வட்டி கட்டி கட்டி. எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துறங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 880-300-300. கும்பகோணம் அருகே உள்ள சுவாமி மலையில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். டிசம்பர் 6 தேதியன்று காலை தேரோட்டமும் இரவு கார்த்திகை தீபம் ஏற்றுதல் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வித்தியாசமான முறையில் மாணவிகள் கணித பாடம் படித்து வருவது பாராட்டை பெற்றுள்ளது. கணித பாடத்தின் குறிப்புகளை அங்குள்ள மூங்கில் மரத்தில் கட்டி வைத்து விடுகின்றனர். பாடத்தில் சந்தேகம் வரும்போது அந்த குறிப்புகளை பார்த்து படிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதியில் உலா வரும் கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இரவு நேரத்தில் சுற்றித் திரியும் கரடியின் நடமாட்டத்தை கண்காணித்து அதை பிடிக்க வேண்டும் என வனத்துறையினருக்கு அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே முகாமிட்டுள்ள காட்டு யானைகளால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். யானைகளை விரட்ட வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். தாங்களே யானைகளை விரட்டும் பணியை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினர். சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. கால அவகாசம் வழங்காமல் நகராட்சி நிர்வாகம் கடைகளுக்கு சீல் வைத்ததை கண்டித்து இப்போராட்டம் நடத்தப்பட்டது. இங்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மதுரை கூடலழகர் பெருமாள் கோயில் தெருவில் கழிவுநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். கழிவுநீரால் அவ்வழியே செல்லும் பக்தர்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சாலையில் தேங்கிய கழிவுநீரை உடனடியாக அகற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கல்லூரி மாணவிகள் பங்கேற்ற இந்த பேரணியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் தெரிவிப்பது உள்ளிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் வனத்துறையினரால் பிடிக்கப்பட்ட மான் உயிரிழந்தது. வணிக வளாகத்தில் புகுந்த மானின் கழுத்தில் கயிற்றை கட்டி இழுத்த நிலையில் கயிறு இறுகியதில் மான் இறந்தது. வனத்துறையினரின் அலட்சியத்தால் மான் இறந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் தென்வணக்கம்பாடி பகுதியில் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஒரு பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கியது. பேருந்து கண்ணாடி உடைந்ததில் ஒருவர் காயமடைந்தார். பனிமூட்டத்தால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள கல்லூரி ஒன்றில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் NCC மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். தமிழ்நாடு பட்டாலியன் NCC சார்பில் இந்த ரத்த தான முகாம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் நாய் துரத்தி சென்று கடித்ததில் மயில் ஒன்றுக்கு காலில் படுகாயம் ஏற்பட்டது. மயிலை மீட்ட அப்பகுதி இளைஞர்கள் வனக்காப்பாளரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து மயிலுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வனத்தில் விடுவிக்கப்பட்டது.